நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு கேர் இன்டோர் பிளான்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டடியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தொட்டு விட்டுருங்க. இந்த இன்டோர் பிளான்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இன்டோர் பிளான்ஸையும் நம்ம ஒரே மாதிரியாக கேர் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் வந்து நாலு கேட்டகிரியாக பிரித்து வச்சுருக்கேன் இங்கே உங்களுக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா கேக்டஸ் செக்யூரன்ஸ் வச்சுருக்கேன். ஸ்பெஷலி ஒன்லி செக்யூரன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். கேக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம். நம்ம சாப்பாட்டில் கலக்கலாம், இல்லை நம்ம இந்த முள் வந்து நம்ம மேலே குத்தலாம். ஸோ வந்து நான் கேக்டஸை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது இல்லை, பால்கனியில் வைக்கிறது ஒன்று. ஓகே, இது வந்து ஒரு கேட்டகிரி. இந்த செக்யூலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகிரி ஆஃப் இன்டோர் பிளான்ஸ். இதுக்கான தேவைகள் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த பிளான்ஸ் பாருங்கள், இது ட்ரெஸ்ஸீனியா, இது வந்து ட்ரெஸ்ஸீனியா. ட்ரெஸ்ஸீனியாவில் நிறைய வகை இருக்குது. நான் சாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பல வருஷங்களாக இன்டோர் பிளான்ட்டாகவே வச்சுருக்கிற ஒரு பிளான்ட்டு இந்த ட்ரெஸ்ஸீனியா. அதுக்கப்புறம் இந்த அம்பர்லா பிளான்ட்டு. இந்த அம்பர்லா அண்ட் இந்த ட்ரெஸ்ஸீனியா இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கேர் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, நம்ம பார்க்கலாம், இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு கேட்டகிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஸ்னேக் பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த எக்கா பிளான்ட்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் எக்கா பிளான்ட்டும் இன்னொரு ஒரு கேட்டகிரி. ஸோ நம்ம இதை கேட்டகிரி த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒன், நம்ம செக்யூலண்ட் வந்து ஒன்று. இந்த ட்ரெஸ்ஸீனியா அம்ப்ரலா பிளான்ட்டு இது வந்து கேட்டகிரி டூவாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட், அப்புறம் எக்கா பிளான்ட்டு. இதோடைய கூட ஜிசி பிளான்ட்டும் சேர்த்துக்கலாம். ஜிசி பிளான்ட் வந்து ஆஃபீஸில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இங்கே வீட்டில் இல்லை. ஸோ இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் இந்த எக்கா பிளான்ட்டும் கேட்டகிரி த்ரீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸு, இது சிங்கோனியம். நான் வந்து வெரைட்டிக்கு ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய சிங்கோனியம் இருக்குது, நிறைய இருக்குது, பட் வந்து நான் வந்து வெரைட்டிக்கு ஒன்றா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சிங்கோனியம், ஸ்பைடர் பிளான்ட், மணி பிளான்ட் வெரைட்டிக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், மணி பிளான்ட். அதுக்கப்புறம் இது அக்லோனியமா. இது நாலும் சேர்ந்து ஒரு கேட்டகரியாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் கேக்டஸ் அல்ல செக்யூலண்ட். இல்லை உங்களுக்கு சேஃபான இடத்துல நீங்கள் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கேக்டஸும் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அது முள்ளு குத்திரும் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால நான் வீட்டுக்குள்ளே வைக்கலாம். ஓகே, இந்த பிளான்ட் வந்து நம்ம எப்படி எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் வேணும், பட் கொஞ்சமாக பிரைட் சன்லைட் இருக்கிற மாதிரியான இடத்துல வைங்க. இதை எனிவேஸ் வந்து நம்ம டெரஸ் கார்டன் மாதிரியான இடங்களில் சுத்தமாக வைக்கவே முடியாது. பட் வந்து நம்ம ஒரு ஃபில்டராகி வர சன்லைட் பக்கத்தில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டோர் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த வகையான செக்யூலன்ஸ் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸில் வைக்கலாம், அந்த டெலிஃபோன் ஸ்டாண்டுக்கு சுற்றி வைக்கலாம். ஏன்னா இங்கேருந்து லைட் வந்து நமக்கு இனஃப் லைட் கிடைக்குது. ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த செக்யூலன்ஸை, நீங்கள் வந்து அங்கே வைக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், செக்யூலன்ஸ்க்கு ஹியூமிடிட்டி இருக்க இடத்துல வைக்கக்கூடாது. இப்போ இந்த ரூமில் பாருங்கள், ஹியூமிடிட்டிக்கான ஒரு இதே கிடையாது. ஹியூமிடிட்டி எங்கேயுமே இந்த இடத்துல வராது. ஸோ ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், ஈரப்பதமே இந்த ரூமில் வந்து இருக்காது. ஸோ வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து ஹியூமிடிட்டி இல்லாத மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம் செக்யூலன்ஸை. இது ரொம்ப ஹியூமிடிட்டியான இடத்துல வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா, இது காற்றுல இருந்தும் நல்லா ஈஸியாக அந்த ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி எச்சிவேரியா மாதிரியான பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்கிற இலையெல்லாம் அப்படியே தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு, மண்ணிலேருந்தும் அப்சர்வ் பண்ணும், இந்த என்வாயர்மெண்ட்லேருந்தும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே பிளான்ட் வந்து வீணாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் இதை ஹியூமிடிட்டியான இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது. பட் இந்த பிளான்ட் இருக்குது பாருங்கள், ஸ்பெஷலி இந்த செக்யூலண்ட்டு, இது எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லேயும் வளர்ந்துடும். பட் ஸ்டில் நம்ம இது செக்யூலண்ட்டு, ஸோ ஈரப்பதும் கம்மியான இடத்துல இதை வச்சா ரொம்பவே நல்லா வளரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செக்யூலண்ட் கேக்டஸ் செக்யூலன்ஸை வந்து கொஞ்சம் பிரைட்டான லைட்டுக்கிட்டையும் ஈரப்பதம் கம்மியாக இருக்க இடத்துலையும் வைங்க.
இது வந்து இப்போ வந்து கேட்டகரி 2க்கு வரலாம். இந்த பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி தான், இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு. இது வந்து ஃபெயிலியரே ஆகாமல் இந்த ட்ரெஸ்ஸினா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபெயிலியருமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் இந்த ட்ரெஸ்ஸினியா. அதே மாதிரி தான் இந்த அம்பர்லா பிளான்ட்டு, ரெண்டுமே ரொம்ப ஆப்டான ஒரு பிளான்ட்டு. இதே மாதிரி தான் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ஜன்னல் ஒரு லைட்டு படணும் இது மேலே. இப்போ இந்த இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே தான் லைட் வரும். பட் இந்த பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் நான். ஸோ காலையில் 10 மணிக்கு லைட் வர ஆரம்பிக்கும் நம்ம செடி மேலே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி வரைக்குமே இதில் நல்ல லைட் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நல்லாவே சன் ரேசஸ் டைரெக்டாகவே படும். இதுக்கு வந்து அந்த மாதிரி சன் ரேசஸ் எங்கே டைரெக்டாக படுதோ நீங்கள் அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வைக்கலாம். ஹியூமிடிட்டி அஃப்கோர்ஸ் இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஹியூமிடிட்டி கண்டிப்பாக தேவை. அதுக்காக ஓவர் ஹியூமிடிட்டி தேவையில்லை, அதாவது பாத்ரூம் மாதிரியான ஒரு ஹியூமிடிட்டி தேவையில்லை, கிச்சன் மாதிரியான ஒரு ஹியூமிடிட்டி தேவையில்லை. ஒரு ஹியூமிடிட்டி இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50%, ஒரு 30% ஹியூமிடிட்டியாவது இருக்கணும் அந்த இடத்துல. இந்த பிளான்ட்ஸ்க்கு கீழே ஒரு நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த அம்பரலா பிளான்ட்டுக்கிட்டையும் சரி, இல்லை இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கிட்டையும் சரி, சாரி ட்ராகன் பிளான்ட்னு சொல்லுவாங்க அதை, இந்த ட்ரெஸ்ஸினியா பார்த்தா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளான்ட்டு, இது வந்து தான் ஒரு நாசாலேருந்து கூட ரொம்ப நமக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு பிளான்ட்டு. இந்த வந்து ஸ்னேக் பிளான்ட்டு. ஸ்னேக் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டியும் தேவையில்லை, சன்லைட்டும் தேவையில்லை, ஈவன் டார்க்கான இடத்துல கூட நல்லா வளரும். ஈவன் சன்லைட் நிறையா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸினியா பிளான்ட் வந்து வளரும். அதுக்காக நம்ம வந்து மொட்டை மாடியில் நீங்கள் வச்சிங்கன்னா இது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும், இப்படி 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 சுருங்கி போயிடும் இது. ஸோ வந்து இந்த பியூட்டி வந்து நிச்சயமாக அந்த இடத்துல மிஸ் ஆகும். இந்த இடத்துல 2-3 வெரைட்டி ட்ரெஸ்ஸினா இருக்குது எங்கிட்ட, இந்த இதே ஒரே பிளான்ட்லேயே ரொம்ப சுருங்கி போயிடும் ஓவர் வெயில் இருக்கப்போ. ஸோ நம்ம இந்த டார்க்கான இடத்துல ஸ்பெஷலி பெட்ரூமில் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஆப்டான ஒரு பிளான்ட்டு. இதுவும் சரி, இந்த எக்கா பிளான்ட்டும் சரி, இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரிங்க, ஒரு மாதிரி பேம்பு மாதிரி, சுத்தமாக அந்த தண்ணியே இருக்காது, அவ்வளோ ட்ரையாக இருக்கும் இந்த இலைகள் பார்த்தா. ஸோ வந்து இது ரெண்டையுமே நம்ம வந்து சன்லைட்டே வராத இடத்துல அந்த மாதிரி பெட்ரூம் இருக்க மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஸோ ஹியூமிடிட்டியும் தேவையில்லை, இருக்கு எந்த சூழ்நிலையும் அடாப்ட் பண்ணி வளர்ந்துடும். உங்கள் வீட்டில் எல்லா செடியுமே உங்களுக்கு ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க, இன்டோர் பிளான்டில் இது ரெண்டையும் வாங்கி வளங்க. ஸோ பிரச்சனையே வராது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 99% சக்ஸஸாக வரும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% சக்ஸஸாக வரும் ரெண்டுமே. நான் ரெண்டுமே இந்த ட்ராகன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட்டாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரு 60% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த பிளான்ட் வந்து ஒரு கண்டிப்பாக அது நல்லாவே வரும், இதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. பட் மற்ற எல்லாமே ஒரு 60% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டோரில் வரும். ஓகே, இப்போ இந்த கேட்டகரி போகலாம். காமனாக வந்து இந்த கேட்டகரி பிளான்ட்ஸ் தான் யூஸ்வலாக மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்டோர் பிளான்ட்டுக்கு. பட் இது கொஞ்சமே கூட ரிஸ்க்கான பிளான்ட். இப்போ இந்த பிளான்ட்டை நீங்கள் ஸ்னேக் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிளான்ட்டு. ஏன் ரிஸ்கினா வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் இந்த பிளான்ட் வந்து அப்படியே காஞ்சு போயிடும். இதுக்கு வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப தேவைப்படும். இது 4 வகையான பிளான்ட்டுக்குமே ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப தேவைப்படும். பட் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. சன்லைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டான சன்லைட் வேணும். டைரெக்டாக அது சன்னோட ரேசஸ் இது மேலே பட்டுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சன்லைட் இல்லைன்னா அந்த ஒரு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, இந்த பியூட்டி கண்டிப்பாக இருக்காது. அலைவாக இருக்கும், உயிரோடு தான் இருக்கும், பட் வந்து இந்த பியூட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ சன் ரேசஸ் இது மேலே பட்டுச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வைங்க. சன் ரேசஸ் படுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இந்த கேட்டகரி பிளான்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சன்லைட் நம்ம இப்போ எல்லா பிளான்ஸ்க்குமே சன்லைட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, நம்ம வந்து வாட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்க வீட்டில் கொசு வருது இன்டோர் பிளான்ட்டில் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஆன்சர் சொல்லவே தெரில, யோசித்தேன் நம்ம வீட்டில் ஏன் கொசு வரலை அப்படின்னு. ஸோ நான் எப்படி தண்ணி என்னோடய பிளான்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே பாருங்கள்,
இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டையும் உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது இந்த மாதிரி இருக்கணும் பிளான்ட்டு. நம்ம வந்து டெய்லிலாம் தண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்படி தண்ணி கொடுக்க போகிறோம்னா, வாரம் ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்க போகிறோம். அது உங்கள் ஊரில் எவ்வளோ வெயில் இருக்கோ அதை பொறுத்து வாரம் ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ தண்ணி கொடுக்க போகிறீங்க. 2-3 நாளைக்கு கூட இருக்கலாம் உங்கள் ஏரியாவை பொறுத்து. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டரிங் பேர் பாட்டம் வாட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கீழ் வழி அப்படியே தண்ணி வந்து மேலே ஏறிடும், அந்த வேர் வந்து அப்சர்வ் பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மேலே வந்துடும். இது போகுமா அப்படின்னு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே ஏறி தண்ணி வந்து ஃபுல்லாக இதாகிடும். ஸோ வந்து மேலே ஒரு மாதிரி வாட்ரியாக இருக்காது, சாகியாக இருக்காது. இந்த மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா சொத சொதன் தண்ணி இருக்காது, ஏன்னா கீழ் வழியாக எல்லா தண்ணியும் மேலே போயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப இங்கே மேலே தண்ணி இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கொசுவெல்லாம் வராது, மேலே ஈரமாக இல்லை இல்லையா, அதனால் கொசுவெல்லாம் வராது. ஒரு 2 மணி நேரம் இப்படியே வச்சுருங்க. இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலான்னா, அப்படியே வந்து இந்த டேப்புக்கு கீழே வச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா அந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இங்கே தண்ணி இப்படி வச்சுட்டு பாருங்க, அப்படியே நல்லா தண்ணி வடியட்டும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours ஆகுது இங்கே நல்லா வடி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. நல்லா நிறக்க நிறக்க நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டேப் கீழே வச்சு நீங்கள் பண்ணும்போது பிளான்ட்டை வாஷ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விடலாம். ஒவ்வொரு இலையாக பார்த்து ஒவ்வொரு இடமா பார்த்து பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், பட் நம்ம பொறுமையாக பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நல்லா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த பிளான்ட்லாம் இந்த இடத்துல தண்ணி சேர்ந்துரும், பட் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம க்ளீன் பண்ணலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியும் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஈர துணியில் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்குது, ஒரு 200 மில்லிகிராம் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது, பால் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அந்த ஓட்டைகள்லாம் நல்லா அந்த இலைகளில் இருக்கும்ல ஸ்டொமாட்டாவாக, அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். அதனால் செடி வந்து நல்லா ப்ரீத் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நான் வந்து கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி கற்கள் வந்து போட்டு வைக்காதீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே எடுத்து போட்டு வந்தேன். இது ராக் ஓவர் ரூட் போன்ஸாய் நான் பண்ணது. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியான கற்கள் வந்து நீங்கள் பிளாட்டில் போடும்போது இந்த தண்ணி வந்து இவாப்ரேட்டே ஆகாது. தண்ணி இவாப்ரேட்டே ஆகாமல் இருக்கும்போது ரூட் ராட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கற்களை இதில் போடாதீங்க. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டு கொண்டு வந்தேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு சின்ன சின்ன செடிகளை எடுத்து நட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டோட லிவிங் ரூம் கிடையாது. யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த ரூமை யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் டீ காஃபி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்காக மட்டும்தான் இந்த ரூமு. ஸோ இந்த ரூமில் வந்து நம்ம வந்து ஃபேனே போட மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 hour வந்து டெய்லி வந்து இந்த பிளான்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அந்த ஃபேனை வந்து ஒரு 1/2 hour போட்டு வைக்கலாம். நீங்கள் ஏசி ரூமில் வச்சுட்டு திரும்ப நைட்டில் ஏசி, பகலில் வந்து வெயில், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போதும் பிளான்ட்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த மாதிரி சென்சிவேரியா மாதிரியான பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது எப்படி வேணாலும் வளரும்.
பட் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா எப்படி தண்ணி ஏறி இருக்கு பாருங்கள். பஸ் போதும், இதுவே போதும். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இதுவே நமக்கு வந்து போதும். இந்த மாதிரி தண்ணி ஏறி இருந்தால் இதுவே போதும். இப்படி இருக்கும்போது கொசு வந்து முட்டை போடாது. ஓகே, இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ஏசிலேயும் வெயிலையும் அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயும் மாறி மாறி இருக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டிவி ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமில் வைங்க. ஸோ வந்து நீங்கள் பெட்ரூமில் தானே ஏசி இருக்கும், இந்த எந்த ரூம் லிவிங் ரூமோ அந்த மாதிரியான ஏரியாவில் இதை வைங்க. ஸோ நம்ம தண்ணி போதும் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.